அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நடைபெற்ற அதிமுகவின் ஆலோசனைக் கூட்டமானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ், என்னென்ன விஷயங்கள் குறித்து இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களிடத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது? அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக ஒரு அறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் பணிகள் எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் பல்வேறு ஆலோசனையை விரிவாக எடுத்துக் கூறினார் என்று அந்த அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று வந்து பல முக்கியமான விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பற்றி கவலைப்பட வேண்டாம், அதை எதிர்கொள்வதற்கான பணிகளை மேற்கொள்ளுங்கள், பூத் லெவல்ல நம்ம கட்சியை எப்படி வளர்த்து செல்லணும் அப்படின்றதுக்கான பணிகளை எடுத்துட்டு போங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த பணியாக வந்து பார்ப்போம் என்றால், கட்சி வந்து கட்சியை பற்றி கட்சி வந்து இரண்டாக பிரிவாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய பணியான ஒரு விஷயங்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல சொல்லாம மக்களுக்கு தேவையான பணிகள் என்ன இருக்கு, அதற்கான பணிகளை முன்னெடுங்க என்பதை சொல்லியிருக்கிறார். அது மக்களுடைய பிரச்சனைகளை குறித்து நாம் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த 18 மாதங்களாக அதிமுக வளர்ச்சி கண்டிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். தொடர்ச்சியாக அந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவேறி தற்போது தலைவர்கள் எல்லாம் வெளியே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் பல்வேறு வகையில் இந்த கட்சியுடைய வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்ற தேர்தலின் பணிகளை முன்னெடுப்பதற்கான ஒரு திட்டமிடலாக இந்த ஆலோசனை கூட்டம் இருந்ததாக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உடனே திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது சரி, நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது பன்னீர்செல்வத்தை தாக்கி பேசி இருக்கிறார்கள். மிக கடுமையான ஒரு தாக்குதலாக அந்த பேச்சுக்கள் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த காலையில் பிடிமாக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுகிறார் என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் திமுக பிடிமாக செயல்படுகிறார் என்பதை திண்டுக்கல் சீனிவாசன் இந்த கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் பார்ப்போம் என்றால் நான்கு முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஓ பன்னீர்செல்வத்தை இந்த கூட்டத்தில் அதிமுகவில் தங்கத்தாசோட இணைத்துக் கொள்ளக்கூடாது என்பது பேசப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அவர் பிடிமாக செயல்படுகிறார் என்பது பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதும் அதற்கான திட்டமிடல்கள் என்ன என்பதும் சொல்ல பேசப்பட்டிருக்கிறது. மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையை கலைந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான்கு விஷயம் பேசியிருக்கிறார்கள். அந்த நான்கு முக்கியமான விஷயங்கள் என்று நடந்திருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. தொடர்ந்து சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் இதுகுறித்த விவரங்களுடன். அபினேஷ், முன்னதாக பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசுகையில் அதிமுக கூட்டணியில் இருப்பதால் நாடாளுமன்ற பணிகளை தொடங்கிவிட முடியாதா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுகள் என்னென்ன எழுந்திருக்கிறது அபினேஷ்? சரியாக 11 மணிக்கு தொடங்கிய இந்த கூட்டம் சரியாக 1:45 மணி நேரம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகள் மட்டும் பேசினார்கள். குறிப்பாக கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை இந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டத்தில் பேசவில்லை. கூட்டணி குறித்து கட்சி தலைமை உரிய நேரத்தில் முடிவு செய்யும் எனவும், கட்சி தொண்டர்கள் ஊராட்சி வாரியாக நேரடியாக மக்களை சென்று சந்திக்க வேண்டும் எனவும், குறிப்பாக ஓபிஎஸ் கூறும் எந்தவித கருத்திற்கும் யாரும் பதில் கூற வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்களவை தேர்தலுக்கு அனைவரும் தயாராக வேண்டும் எனவும், இப்போதே அதற்கான பணிகளை கிராமப்புறங்களிலிருந்து தொடங்க வேண்டும், 2024 அதிமுக 40 இடங்களையும் கைப்பற்றுவதற்கான பணிகளை இப்போதிலிருந்தே தொடங்க வேண்டும் என அவர் பேசியிருக்கக்கூடிய நிலையில, ஓ பன்னீர்செல்வம் பேசக்கூடிய எந்த கருத்திற்கும் யாரும் பதில் கூட வேண்டாம் எனவும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதே போல பாஜகவை பொறுத்தவரை இதுவரை பாஜக நம்முடைய உட்கட்சி விவகாரங்களில் இதுவரை நேரடியாக அவர்கள் தலையிட்டதே இல்லை. எனவே நம்முடைய கட்சியை பொறுத்தவரை நாம் உண்மையாக இருக்கிறோம், நம்முடைய அணிதான் அதிமுக என்பதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வரும், தீர்ப்பும் நமக்கு சாதகமாக வரும். எனவே அதற்கு தொடர்பான கவலையை யாரும் கொள்ள வேண்டாம். கட்சி தலைமை உரிய நேரத்தில் பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகிறது. சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில மக்களவை தேர்தலுக்கு தயாராகுங்கள் என அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கிராமங்களிலிருந்து பணிகளை தொடங்க வேண்டும், ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி பகுதிகளில நேரடியாக சென்று மக்களை சந்திங்க, குறிப்பாக திமுக அரசுக்கு எதிரான குறிப்பாக தேர்தல் வாக்குகளை நிறைவேற்றாததை தொடர்ந்து மக்கள் பணிகளை செய்ய வேண்டும். அதுதான் 2024 தேர்தலுக்கான மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கூட்டணியை பொறுத்தவரை கட்சி தலைமை உரிய நேரத்தில் அதற்கான முடிவு செய்யும் எனவும்,
குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி வேறு எந்த கருத்தையும் பேசவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒன்றை மட்டும், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பேசக்கூடிய எந்தவித கருத்திற்கும் யாரும் பதில் கூற வேண்டாம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் சுமார் 1:40 நடைபெற்ற இந்த கூட்டம் தற்போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த பகுதிகளில் தேர்தல் பணிகளை இப்போதிருந்தே தொடங்கினால்தான் ஓராண்டுக்குள் ஒரு வெற்றிக்கான ஒரு ஒரு முகாந்திரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்தையும் அவர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். லாவண்யா, அபினேஷ், அதே போல கூட்டணி குறித்து தலைமை முடிவு செய்யும் உரிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் நாடாளுமன்ற பணிகளை தேர்தலுக்கான பணிகளையும் மாவட்ட செயலாளர்கள் உடனடியாக தொடங்க வேண்டும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருக்கிறார்கள். அது குறித்து மாவட்ட செயலாளர்கள் தரப்பில் என்னென்ன விவாதிக்கப்படுகிறது அபினேஷ்? லாவண்யா, இந்த கூட்டத்துடைய நோக்கமே மிக முக்கியமா ஒன்ன புரிஞ்சுக்கணும், யார் அதிமுக அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல ரெண்டு தரப்பும் இருக்காங்க. பன்னீர்செல்வம் தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அவரும் தேர்தல் ஆணையத்துல முறையிட்டிருக்கிறார். வரும் January 4 இந்த பொதுக்குழு தொடர்பான வழக்கும் விசாரணைக்கு வர இருக்கிறது. இந்த சூழலில் தான் இந்த கூட்டம் என்பது கட்சியின் எதிர்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதுல பிரதானமாக அவர்கள் வெளியிட்டக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்தி குறித்து மிக முக்கியமா மூன்று கருத்துக்களை அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற பொது தேர்தல் பணிகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் பொது இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த பல்வேறு ஆலோசனைகளை எடுத்து வழங்கப்படுகிறது. அதுல குறிப்பா இந்த நடந்து முடிந்த தேர்தலில் 66 சட்டமன்ற இடங்களை கைப்பற்றினாங்க. எனவே 24 தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவிற்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல். அதுல வாக்கு சதவீதத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது, வெற்றியை கைப்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா அதுதான் இபிஎஸ் மறுபடியும் ஒரு எமர்ஜிங் லீடரா ஒரு ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. எனவே அதை நம்ம தேர்தல் பணிகளை மற்ற கட்சிகளை விடவும் முன்கூட்டியே தொடங்கினால் மட்டும்தான் அந்த வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப தீவிரமா பேசி இருக்கிறார். மக்களிடம், அதாவது திமுக அரசு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய குறைகளை பொதுமக்களிடம் கொடுப்பை சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் இந்த கூட்டத்துல வலியுறுத்தியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தக்கூடிய அவர், அதிமுக தலைமையில் தான் மெகா கூட்டணி அப்படிங்கிறதையும் அதிமுக தலைமை தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தலைமை பார்த்துக் கொள்ளும் எனவும் கட்சி பணிகளை கிளைக்கழகம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையை தலைமை முடிவு செய்யும் எனவும் ஓபிஎஸ் கருத்துக்கு யாரும் பதில் கூற வேண்டாம் எனவும் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.